கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் கேட்கப் போகும் இந்த செய்தியானது நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இதோ சகோதரர் டி அகஸ்டின் ஜபக்குமார் அவர்கள் மூலம் தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுவதை ஜபத்துடன் கேளுங்கள். தேவ ஆசீர்வாதம் உங்களை நிரப்புவதாக. காணாமல் கண்கள் உறங்காது, முந்தன் பேரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது. இயேசுவே உம்மை காணாமல் கண்கள் உறங்காது, முந்தன் பேரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது. கடலில் சென்று சேராமல் நதியும் அடங்காது, இறைவாவும்மை சேராமல் இமைகள் அடங்காது. இல்லாமல் நேர்மை வாராது, மேய்ப்பன்னியும் இல்லாமல் நேர்மை வாராது. இந்த நாளிலே உங்கள் மத்தியில வைக்கும்படியாக தேவன் எனக்கு காண்பித்த வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 17 அதிகாரம் 30 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 30 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மீண்டும் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரத்தின் 30 வசனம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கட்டளைக்கு முன்னதாக நான் உங்களை நிறுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் உத்து கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஒருவேளை மனம் திரும்பி விசுவாசிகளான மக்களுக்கும் சேர்த்து நான் பேசுகிறபடினாலே கவனமாய் கேட்கும்படியாக நான் கேட்கிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தை உனக்கு வசதிப்பட்டால் எடுத்துக்கொள், வசதிப்படாவிட்டால் விட்டுவிடு என்று சொல்லவில்லை. உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன், உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த இடத்தில் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இங்கே வருவதற்கு முன்னதாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்தேன். அந்த நாட்டிலே இருக்கும் போது ஒரு பட்டணத்தை கடந்து சென்றோம். அந்த பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்கு பின்
79வது ஆண்டிலே பூகம்பத்தினால் அழிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தின் காட்சி சாலையை வைத்திருந்தார்கள். என்னை அழைத்துக் கொண்டு போன நண்பர் என்னையும் என் மனைவியையும் பார்த்து, நீ வேதத்தை போதிக்கிற போதகனானபடியினால் நீ இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை அங்கு இழுத்து சென்றார். அங்கே போய் நான் கண்ட காட்சியை நான் உங்களுக்கு விவரித்து சொல்வேன் என்றால் ஒருவேளை நீங்கள் நம்ப கூட மாட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு பின் 79வது ஆண்டிலே இத்தாலி நாட்டிலே நடந்த ஒரு பூகம்பத்தின் நிமித்தமாக நடைபெற்ற ஒரு நகரத்தின் அழிவை குறித்து விளக்கமாய் தீர்க்கமாய் கம்ப்யூட்டர்களில் உதவி கொண்டு அங்கே ஏராளமானவைகளை விளக்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலேயே கண்ட ஒரு காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முழு பட்டணம், அதனுடைய பெயர் பாம்பி. அந்த பாம்பி என்கிற பட்டணம் முழுவதும் அந்த பூகம்பத்தினால் அழிக்கப்பட்டது. அந்த பூகம்பம் எழும்பி அங்கே இருந்து அந்த எரி குழம்பு வழிந்தோடி வந்து வீடுகளுக்குள் புகுந்து ஆட்டையும் மாட்டையும் படுத்திருந்த நின்று கொண்டிருந்த மனிதன் அத்தனையும் அப்படியே அழித்து பொசுக்கி போட்ட பின்பு போதாக்குறைக்கு நீர் அல்லது தண்ணீர், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரும் அதனுடைய வேகத்திலே வெளியே எழும்பி இந்த நெருப்பை அணைக்க அதன் மூலம் எழுந்த சாம்பல் கிட்டத்தட்ட 22 அடி பூமிக்கு மேலே பரவி இருந்ததை அங்கே அவர்கள் விளக்கியிருந்தது மாத்திரமல்ல, அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பட்டணத்தை தோண்டி எடுத்து அங்கே நடந்த காரியங்களையும் அங்கே கண்டுபிடித்த பொருட்களையும் காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு விசித்திரமான ஒரு காட்சி என்னவென்றால், இந்த எரிகுழம்பு எரிந்து ஓடும் போது மனிதனுடைய உடல் அங்கே கருகி போன பின்பு அந்த எரிகுழம்பு அங்கே அப்படியே கட்டியாகிவிட்டபடினாலே மனிதன் எந்த நிலைமையில் எழுந்தானோ மரித்தானோ அந்த நிலைமையிலே உள்ளே ஒரு கேவிட்டி அல்லது உள்ளே ஒரு வெற்றிடம் உண்டாயிருந்ததிலே பிளாஸ்டிக்கை ஊத்தி அந்த குழம்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு மனிதன் எந்த நிலைமையிலெல்லாம் செத்திருப்பான் என்பதை அங்கு அடுக்கி அடுக்கி வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அங்கே சொல்லப்பட்ட காரியத்தின் மத்தியிலே ஒரு இன்னொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஊரில் இருந்த அநேக சுவற்றின் கற்களையும் எடுத்துக்கொண்டு அங்கு வைத்திருந்தார்கள். பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் உபயோகப்படுத்தின படுக்கைகளை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு இடத்திலே எழுதப்பட்டிருந்த வாசகத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். யாரோ ஒரு தேவ மனிதன் அந்த பட்டணத்துக்குள்ளாக சென்று, இது சோதோம் குமராவை போலவே இருக்கிறது என்று அந்த பட்டணத்தை எச்சரிக்கும்படியாக எழுதியிருக்கிறான். ஒரு சுவரிலே ஒரு கல்லை எடுத்து அல்லது ஒரு உலோகத்தை எடுத்து ஒரு சுவரிலே அவன் சோதோம் குமராவை போல வாழ்கிற பட்டணமே என்று எழுதிவிட்டு கடந்து சென்றிருக்கிறான். அதற்கு பின்புதான் இந்த அழிவு வந்திருக்கிறது. இந்த அழிவு வந்த பின்பும் அதனுடைய எழுத்துக்கள் மாறவில்லை. ஆராய்ச்சி செய்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து சொல்லும் போது, தேவ தீர்க்கர்கள் இந்த பட்டணத்தில் உருவ நடந்து சோதோம் குமராவை போல இந்த பட்டணம் எரி நகரத்து நரகத்துக்கு ஆளாகும் என்று எச்சரித்து அதற்கு பின்புதான் தேவ தண்டனை இந்த பட்டணத்தில் பாய்ந்தோடி வந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். இதை அங்கே விளக்கியிருந்தார்கள். விளக்கியிருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. விளக்கியிருந்தவர்கள் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் அல்ல. விளக்கியிருந்தவர்கள் வேதத்தை ஆராய்ச்சிக்காக படிக்கிறவர்கள் தான். ஆனாலும் அந்த நாளிலே, லோத்தின் நாளிலே, சோதோமும் கொமராவையும் அக்கினியினால் தேவன் அழித்தார் என்கிற
என் வேதத்தின் வசனத்தை 79வது வருடத்திலே ஒரு தீர்க்கன் அந்த பட்டணத்திற்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக கொடுத்து விட்டு சென்ற காட்சி அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறது என்ன, தேவன் எச்சரிப்பு கொடுக்காமல் ஒரு மனிதரையும் அழிக்கிறதில்லை, ஒரு பட்டணத்தையும் அழிக்கிறதில்லை, ஒரு உலகத்தையும் அழிக்கிறதில்லை என்று. அல்லேலூயா. எனக்கு ஒன்று விளங்குகின்றது, அதிலே நான் உள்ளே ஆடி போனவனாகத்தான் நின்று கொண்டு பல காரியங்களை பார்த்தேன். அந்த கண்காட்சி சாலையில நான் நின்றபோது எனக்கு ஒரு காரியம் விளங்கியது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது எனக்கு அங்கே விளங்கிற்று. என்ன சொல்லியிருக்கிறார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் தேவன் கட்டளையிடுகிறாராம். அருமையான தேவனுடைய ஜனமே, மனம் திரும்புவது என்பது ஏதோ நமக்கு விருப்பமானால் திரும்பிக் கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்பது அல்ல. அல்ல அல்ல, இட் இஸ் எ கமாண்ட் ஆஃப் தி லார்ட். அது தேவனுடைய கட்டளை என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது எந்த பட்டணத்தைச் சேர்ந்தவனாயிருக்கலாம், எந்த நாட்டைச் சேர்ந்தவனாயிருக்கலாம், எந்த மதத்தைச் சேர்ந்தவனாயிருக்கலாம், எப்படிப்பட்டவனாயிருக்கலாம், இந்த வசனத்திற்குள் அத்தனை பேர்களும் அடக்கம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. You cannot just leave that, sir. நீங்கள் ஏதோ எனக்கு இல்லையா, இது கிறிஸ்தவர்களுக்கு என்று நீ ஒதுங்கிவிட முடியாது. கிறிஸ்துவை அறியாத என் அருமை நண்பனே, இல்லை என்றால் சபைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன், மனம் திரும்ப வேண்டும் என்பது பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்குரியது, அவர்கள் தான் இப்படி கத்திக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு சாவன சபைகளிலே இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து சொல்வேன், நீ மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவ கஷ்டளை, கஷ்டளை, கஷ்டளை. ஏனென்றால் மனம் திரும்புதலை குறித்து என் ஆண்டவர் அழகாக சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவைகளைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். எதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு முன்னதாக உண்டாகலாம். அதை அறிந்து கொள்வதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். அப்போஸ்தலர் 3:19-20 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:19-20. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஐயா, இந்த நாட்களிலே மனம் திரும்புதலின் பிரசங்கங்கள் குறைந்து விட்டன. கிறிஸ்தவ மேடைகளிலும் கூட மனம் திரும்புங்கள் என்று சொல்கிற வார்த்தையை அதிகமானவர் உபயோகப்படுத்துவதில்லை. ஏனென்றால் மனது புண்பட்டு விடுமாம். இன்றைக்கு நிலைமை இப்படித்தான் போய்விட்டிருக்கிறது. மனம் திரும்பி என்று சொன்னால் மனம் புண்பட்டு விடும், அதனால் சபைக்கு வரமாட்டார்கள், ஓடி விடுவார்கள் ஐயா என்று சொல்லி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கு அஞ்சுகிற காலம் இது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் தெளிவாய் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். போன வாரத்தில் ஒரு 4 வயது பையன் பந்து விளையாடி கொண்டிருந்தான். நானும் அவனோடு கூட சேர்ந்து சிறு பிள்ளையாயிருக்கிறானே, கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம் என்று அவன் வீசிக் கொண்டிருந்த பந்தை நானும் கொஞ்சம் தட்டினேன். அவன் தட்டினான், மீண்டும் தட்டும் போது பந்தின் மேல் உட்கார்ந்து விட்டான், குப்பரை அடித்து விழுந்து விட்டான். நான் ஐயோ பாவம் என்று சொன்னேன், அவ்வளவுதான். அவனுக்கு மனதில் எடுத்து விட்டது. நேரம் அம்மா கிட்ட போனான்.
இந்த ஜபக்குமார் இருக்கிறானே ரொம்ப பொல்லாத மனுஷன் என்று சொன்னான். 4 வயதுதான் ஆயிருந்தது, பொல்லாத மனிதன். மேல் நாடுகளிலே உங்களை அங்கிள் ஆன்டி என்றெல்லாம் கூப்பிட மாட்டார்கள், நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவார்கள். 4 வயது பையன், அவன் அவளுடைய அம்மாவிடத்துல போய் See that Jabakumar is a very bad man. ரொம்ப மோசமான ஆள் என்று சொன்னான். எனக்கு அது தெரியாது, நான் அவனுக்காக பரிதாபப்பட்ட அந்த பந்தை அவன் ஓடிவிட்டான். மேலெல்லாம் சகதியாயிருந்தது, அவன் ஓடிவிட்டான். மறுபடி சாயங்கால வேளையில தன்னுடைய தாயோடு வரும்போது நான் அவனை பார்த்து தட்டி கொடுத்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் அம்மா சொன்னார்கள், நீங்க ரொம்ப மோசமான ஆளுன்னு என் பிள்ளை சொல்லுது, என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்ன நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று கேட்டேன். அப்ப அந்த தாய் சொன்னார்கள், அவன் பந்தின் மேல விழுந்து விட்ட போது நீங்கள் சிரித்து விட்டீர்களாமே, அது அவனை ரொம்ப ஆழமாக பாதித்து விட்டதாம், ஆகையினால மனம் புண்பட்டு போயிருக்கிறான் என்று சொன்னார்கள். என்னுடைய 6 வயது மகள், 6 வயது கூட இல்லை, 3.5 வயதிலேயே நர்சரி கிளாஸ் போகும்போது இன்றைக்கு பரீட்சைக்கு போக மாட்டேன் என்று சொல்லுவாள். என்ன என்று கேட்டால் மூடு சரியில்லை என்று சொல்லுவாள். வயது 3.5 ஆகிறது, மனம் சரியா இல்லையா, மூடு சரியில்லை டாடி, பரீட்சைக்கு போக மாட்டேன் என்று சொல்லுவாள். நான் 20 வயது தாண்டின பின்புதான் மனம் என்று ஒன்று இருக்கிறது என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் வருங்காலத்தில் பிள்ளைகள் 4 வயதிலேயே 3.5 வயதிலேயே மனம் புண்படும்படியான வார்த்தைகளை தாங்க கூடாதபடி நடந்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படும் போதெல்லாம் நாம் நல்ல உலகத்தில் தான் இருக்கிறோமா என்று எனக்கு சந்தேகம் வருவது உண்டு. ஒரு 5.5 வயது மகனை சந்தித்தேன். கேட்டேன், எப்படி இருக்கிறாய் தம்பி, தம்பு வீடு நல்லா இருக்கிறாடா என்று கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா, வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அங்கிள், 5.5 வயதுல வீட்டில் இருக்க பிடிக்கலையா. காரணத்தை கேட்டு பார்த்தேன், என்னப்பா காரணம், ரோட்ல பாருங்க அங்கு, நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்படித்தான் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. எங்க அப்பா அம்மா 4 பேரை பெற்றிருக்காங்க, எனக்கு வீட்டிலே இருக்க பிடிக்கல. அம்மா எங்கு பார்த்தாலும் அவன் படித்த வாசகம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நான் மாத்திரம் தனி பிள்ளையா இருந்தா எனக்கு எவ்வளவு என்ன கிடைச்சிருக்கும். 4 பேரை பெற்றதுனால மிட்டாய் வாங்கிட்டு வந்தாலும் 4 பங்கு இல்ல, 6 பங்கு போட்டுறாங்க. ஐயா அம்மா, எத்தனை ஒரு மோசமான காலத்துக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் ஏன் மனம் திரும்புதல் பிரசங்கங்கள் பிரசங்கத்தை பிடவிட்டு விட்டு போய்விட்டது என்பது. Man doesn't like this. திரும்பு என்று சொல்கிறதையும் அவனை திருத்துகிறதையும் மனிதன் விரும்பாத ஒரு காலம், காட்டு மிராண்டியை போல மாறுகிற காலத்திற்கு வந்திருக்கிறோம். நாகரிகம் என்கிற பெயரிலே காட்டு மிராண்டிகளாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறோம். போன வாரத்திலே ஒரு பேப்பர் செய்தியை படித்தேன். அதுல ஒரு அரசியல்வாதி ஹாலந்து நாட்டை குறித்து தன்னுடைய நாட்டினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா, ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்தும் வேண்டும், அவர்கள் ஒரு மனிதனும் ஒரு மனைவியும் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாமாக ஏற்படுத்திக் கொண்ட சட்டங்கள், இவைகளையெல்லாம் என்றைக்கு விட்டு வெளிவருகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் சரியாக வழி நடக்கப் போகிறோம். யாரும் யார் கூடையும் எப்படியும் வாழலாம், ஆண் ஆணோடோ அல்லது பெண் பெண்ணோடோ வாழலாம், அதற்கு வழிவகுக்கும் அத்தனை சட்டங்களையும் இயற்றியாக வேண்டும் என்று
ஒரு நாட்டின் தலைவன் சொன்னதை கேட்டு என்னுடைய மனம் ஓ என்று அழுதது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இவைகளை சொல்லுகிறேன். மனம் திரும்பு என்று தேவன் சொல்லுகிறதை மனிதன் காதிலே வாங்கிக் கொள்வதற்கு ஆசைப்படாதபடியினாலே தன்னுடைய செவிக்கு இச்சகமான வார்த்தைகளை பேசுகிற போதகர்களை சேர்த்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை சபையிலும் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. ஆகையினால்தான் நான் இந்த செய்தியை பேசும்படியாக ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்பதை மறுபடியும் வாசித்து பார்க்கலாம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி ஐயா இளைப்பாறுதலை தேடித் திரிகிறாயோ, சமாதான வழிகளை அறிய விரும்புகிறாயோ, உனக்குள் மாத்திரமல்ல இந்த முழு உலகமும் சந்தோஷத்தினாலும் நீதியினாலும் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ வாஞ்சிக்கிறாயோ, உனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வழியை பார். உன்னை உண்டாக்கினவர் சொல்லிக் கொடுக்கிற வழியை பார். தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியாய் ஓனாயும் ஆடும் ஒன்றாய் மேயக்கூடியதான ஒரு சமாதானத்தை உருவாக்கும் ஒரு பூமியை நிலைநிறுத்தும்படியான ஒரு காலம் வரும்படியாக நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு மகா பெரிதான அவசியம் உண்டு. என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14:15 வாசிக்கலாம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவத்தையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், எப்படி செய்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு முடவனான ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். பவுல் என்கிற தேவனுடைய மனுஷனும் அவனை சார்ந்தவர்களும் அங்கே போய் அவனுக்குள் ரட்சிக்கப்படத்தக்கதான விசுவாசம் உண்டென்று அறிந்து அவனை பார்த்து எழுந்து நின்றிருந்த போது எழுந்து விட்டான். இதை கண்ட பூஜாரிகள், இதை கண்ட கோயில் அதிகாரிகள், தேவர்கள் மனு உருவ கொண்டு வந்து நம்மத்தில் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னதாக ஓட ஆரம்பித்தார்கள். மாலையை கொண்டு வந்தார்கள், பலியிடுவதற்கு ஆயத்தமானார்கள். எதையும் செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம், துரள் கூட்டம் அவர்களை துரத்தி கொண்டு ஓடுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பவுலும் பர்னபாவும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். அவர்களை திரும்பி பார்த்து இந்த மனிதரை பார்த்து சொல்கிறார், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஒரு காரியம் நடக்குமானால் என்ன நடக்கும் என்பதை நான் கொஞ்சம் பார்க்கிறேன். ஒருவேளை ஊழியம் செய்கிற நானே ஊழியக்காரனை குறித்து பேசக்கூடாதுதான். ஆனால் இன்றைக்கு அப்படி உட்கார்ந்திருக்கிற மனிதனை எழுப்பி ஓட விட்டு இருப்பார்கள் என்றால் இவர்கள் இப்படி சட்டையை கிழித்துக் கொள்ள மாட்டார்கள், வேறு ஏதாயும் செய்திருப்பார்கள். ஆனால் தேவனை அறிவித்து
தேவனை விளங்க பண்ணுகிற ஒரு மனிதன், தேவனுக்கென்று எதையும் செய்ய துடிப்புள்ள அந்த பவுல் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அலறுகிறான். ஐயோ, மனிதனுக்கு கிடைக்கக்கூடாத மகிமை இது. மனிதன் மகிமைக்குரியவன் அல்ல, ஆகையினால தேவனுக்கு செலுத்துங்கள் என்று அந்த ஜனத்தை திசை திருப்ப பார்க்கிறான். என்ன அர்த்தம்? தேவர்களை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள், மனிதனை தேவர்களாக மாற்றிவிட்டு அவனை ஆராதனை செய்து விடாதீர்கள் என்று சொல்லி குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காகவே எழுந்து வைத்தது போல இந்த வசனம் இருக்கிறது. நம்மை போல ஹீரோ வர்ஷிப் பண்றது யாரும் இருக்க முடியாது. நம்ம போல ஒரு நல்ல மனிதனாகவும் பொல்லாத மனு அவனை பின்பற்றுகிறது இந்த உலகத்தில் எந்த ஜாதியும் கிடையாது. நல்ல ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டால் அவனை தெய்வமாக மாற்றுகிறது நாம் தான். அப்படிப்பட்டவர்களையும் பார்த்து தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான இதய பீடத்தில் இருக்கிறது யார் என்பதை மாத்திரம் அடையாளம் கண்டு கொள்ளும்படியாகத்தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். உன் இதய பீடத்தில் இருக்கிறது யார்? தேவனா, அல்லது தேவனுக்கு ஒப்பான ஒரு மனிதனா, அல்லது தேவனுக்கு ஒப்பாக நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிசாசா? யூ ஹவ் டு டிசைட். இந்த மூன்று காரியத்தில் நீ ஒன்றை தீர்மானித்துத்தான் ஆக வேண்டும். நான் யாருக்கும் பயந்ததில்லை, பயப்பட போறதும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டுத்தான் நான் கடந்து செல்கிறேன். நன்றாய் நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இதய பீடத்தில் உன்னை உருவாக்கின தேவன் இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு ஒரு மனிதன் இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு ஒரு பிசாசு இருக்க வேண்டும். இந்த மூன்று நிலையில் தான் யாராயினும் ஒருத்தர் இருக்க வேண்டும். அது எந்த நாளாக இருந்தாலும் சொல்வான். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் ஏதோ ஒரு மனிதனை அல்லது கொள்கையை அங்கே நிறுத்தி வைத்து அதை வணங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வேன். அவர்களையும் பார்த்து தேவன் சொல்கிறார் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை. இந்த சாயங்கால வேளையில் நீங்கள் எந்த நிலைமையிலும் வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர்களை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்வார் என்றால் நீங்கள் அதற்கு செவி கொடுத்து கொள்வது நல்லது, நல்லது, நல்லது. ஏனென்றால் மனம் திரும்பவிட்டால் என்ன நடக்கும் என்பதை சொல்லிவிட்டு இன்னொரு அடுத்த படிக்கு நான் உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம், சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 7வது சங்கீதம் 12வது வசனத்தையும் அவன் மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார், இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். என்னுடைய நண்பர் ஒருவர் டெல்லியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தான். தற்போது அவளுக்கு பாம்பேயிலே ஊழியம் செய்கிறான். அவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த உடன்குடி பகுதியைச் சேர்ந்தவர். உடன்குடியிலே கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தபடியினாலே அவருக்குள் 72 பிசாசுகள் குடிகொண்டன. 72 பிசாசுகள் அவரை ஆள்கொள்ளும் போது அதனுடைய பலத்திலே இங்கே இருந்து ராஜஸ்தானுக்கு நடந்தே போய்விட்டார். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, நான் சொல்லுவதற்கு ஆதாரங்கள் உண்டு. ஒரு மனிதனுக்குள் 72 பிசாசு வந்தபோது அவன் என்ன செய்வான் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். இங்கே இருந்து ராஜஸ்தானுக்கு நடந்து போனார்,
உதய்பூர் என்கிற இடத்திலையும் ஜெய்ப்பூர் என்கிற இடத்திலையும் சுத்தி திரிந்து கொஞ்சம் பெயிண்டிங் தெரியும். அங்கங்கே லாரிகளுக்கு பெயிண்ட் பண்ணுகிறவர்களோடு கூட சேர்ந்து கொஞ்சம் பெயிண்டிங் செய்வார். கிடைக்கிற காசை எடுத்து சாப்பிட்டுக் கொள்வார். இப்படி நாடோடியை போல திரிந்து கொண்டிருந்த அவரை ஒரு குழுவினர் சந்தித்தனர், சுவிசேஷ குழுவினர். அவர்கள் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் சேர்ந்தவர்களாக இருந்தபடியினாலே இவர்களுக்கு அவரிடத்தில் பேச வேண்டும் போல இருந்தது. அவர்களும் இவர் தமிழ்நாட்டுக்காரர் என்று தெரிந்த போது தங்களுடைய வண்டியை எடுத்து போட்டுக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆங்கில வேதாமம் தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆசையில வண்டியில ஏறினார். உள்ளே இருந்தவர்கள் பாடல் இசைக்க ஆரம்பித்தார்கள். இவருக்குள் இருந்த பிசாசுகள் அத்தனையும் ஆட்டம் போட ஆரம்பித்தன. அதனால தான் சில நேரம் ஆடல் பாடல் நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓவர் டான்ஸ் ஆயிட்டுனா அங்க உள்ள என்னமோ ஒருத்தன் நடக்கிறாங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். அது கிறிஸ்தவ கூட்டமானாலும் சரிதான். அந்த உள்ளே இருந்த பிசாசுகள் அந்த வண்டியில் ஏறி போனவர்களே 8 பேர் இருந்தார்கள். 8 பேரும் பரிசுத்தாவியை குறித்து அறியாதவர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பாடினார்கள். இவருக்குள் இருக்கிற பிசாசு வர வர அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஜெபித்தார்கள். 70 பிசாசு போய்விட்டது. கடைசியில சுடலையும் மாடனும் சேர்ந்து உள்ள உட்கார்ந்து கொண்டார். மறுபடியும் ஜெபித்து பார்த்தார்கள், முடியவில்லை. வேற வழி இல்லாமல் ராஜஸ்தானில ஊழியம் செய்கிற ஒரு பெந்தேகோஸ்த ஊழியர் இடத்துல கொண்டு போனார்கள். ஐயா, நாங்கள் எங்கள் பலத்தில் போராடி 70 தள்ளினோம். யாரோ சுடலை என்கிறான், மாடன் என்கிறான். இந்த இரண்டும் என்ன என்று தெரியவில்லை. போக மாட்டேன் என்கிறான். போதாக்குறைக்கு அவரால் பேச முடியாமல் போய்விட்டது, சாப்பிட முடியாமல் போய்விட்டது. அங்கே இருந்த அந்த பெந்தேகோஸ்த ஊழியர்கள் போராடி ஜெபித்து அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். ஆகையினாலே வசனம் கத்தார். வசனம் கத்து மலையாளியா இருந்த அவருடைய வீட்டில் தங்கின அப்படின்னா தமிழை மறந்துவிட்டு மலையாளம் படித்துக் கொண்டார். அவர் டெல்லியிலே ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும் போது அங்கே ஒரு சகோதரி, நன்றாக தேவனை அறிந்த ஒரு சகோதரி அந்த ஆலயத்துக்கு வருவார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆயிற்று. டெல்லி செக்ரட்டரியே அவர்கள் வேலை செய்தார்கள். டெல்லி செக்ரட்டரியேட்ல அவர்கள் வேலை செய்து நடக்கும் போது அங்கேயே வேலை செய்கிற ஒரு மனிதனை திருமணம் செய்தார்கள். நல்ல விசுவாசியா இருந்த அந்த சகோதரி திருமணத்துக்கு பின்பு ஆலயத்துக்கு வருகிறதையோ ஜபத்துக்கு வருகிறதையோ நிறுத்தி விட்டார்கள். கவலை கொண்ட இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவரை போய் பார்க்க போனார். அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், சகோதரியே, கல்யாணம் எல்லாம் நன்றாய் முடிந்து விட்டது. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது 2 பேராய் நீங்க வரலாமே என்று சொன்ன போது அப்பொழுது அந்த ஸ்திரீ சொன்னாள், பாஸ்டர், நீங்கள் சரியாய் வேதம் படிக்கிறது இல்லையோ என்று கேட்டார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன என்று, உபாகம புஸ்தகத்தை வாசியுங்கள், திருமணமானவன் 1 வருஷம் போருக்கு போகக்கூடாது என்று போட்டிருக்கிறது. அதனால நாங்கள் திருமணம் செய்திருக்கிறோம், 1 வருஷம் அந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டோம் என்று சொன்னார். பாஸ்டர் விளங்க வைத்து பார்த்தார். சகோதரியே, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கு காரணம் தேவ சன்னிதானம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். அவள் சிரித்து விட்டு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். 3 வாரங்கள் கழித்தது. 3 வாரம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம் என்று சொன்னால் வரவில்லை என்று சொல்லி போய் பார்த்தாள். இப்பொழுது புது விவாதம் ஆரம்பித்திருந்தது. அவள் சொன்னாள், ஊழியக்காரராகிய உங்களுக்கு 6 நாள் ரெஸ்ட், 1 நாள் தான் வேலை. எங்களுக்குலாம் 1 நாள் தான் ரெஸ்ட், 6 நாள் வேலை, தெரியுமா உமக்கு? பாஸ்டராகிய உமக்கு 1 நாள் தான் வேலை, மீதி 6 நாள் ரெஸ்ட். அப்படி என்று விதண்டாவாதம் சொன்னாள். ஆகையினாலே 1 நாள் ரெஸ்ட் எடுக்க விட்டுவிடும், நாங்கள் அந்த நாளில வேலை செய்ய முடியாது என்று சொன்னாள். கண்ணீரோடு மறுபடியும் கெஞ்சி கேட்டு கொட்டு வந்து விட்டார் என் சகோதரன். 3rd முறையாக மறுபடியும் சென்றார். சகோதரியே, தேவன் உங்களை குறித்து எனக்கு அதிகமான பாரம் கொடுக்கிறார், நீங்கள் தேவனை தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லி மறுபடியும் அந்த சகோதரியத்திலே கெஞ்சினார். ஆனால் இனி இந்த வீட்டுக்கு நீர் வரக்கூடாது என்று அவரை விரட்டி அடித்து விட்டாள். ஆண்டவர் அவரோடு போராட ஆரம்பித்தார்.
ஒரு வெள்ளிக்கிழமையில ராத்திரியிலே அவர் நின்று தேவ சமூகத்தில கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது, இந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், போ எச்சரித்து விட்டு வா, அவளுக்கு நான் தவணை கொடுக்கிறேன் என்று சொன்னாள். சனிக்கிழமை காலையிலே புறப்பட்டு போய், சகோதரியே, தேவ கோபாக்கினை உங்களை நோக்கி வருகிறது, மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது சகோதரியே. ஆகையினாலே இந்த நேரத்தில் நீங்கள் உலகத்தை நோக்கி திரும்பி இருக்கிற அந்த திருப்பத்திலிருந்து சரியாய் அவரை பார்த்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி திரும்பி விடுங்கள் என்று சொல்லி கெஞ்சி பார்த்தார். அதற்கும் அவள் ஏளனமாக ஏதோ பேசி அனுப்பிவிட்டாள். கண்ணீரோடு என் சகோதரன் திரும்பி வந்தார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆகையினாலே அவரும் அவளும் குதுப் மினாருக்கு பிக்னிக் போவது என்று தீர்மானித்தார்கள். ஒரு பெரிய டிஃபன் கேரியர் நிறைய ஏராளமான விதவிதமான ஆகாரத்தை செய்தாள். காலையில் 9 மணிக்கு பலவிதமான ஆகாரங்கள் தயாராகிவிட்டது. ஸ்கூட்டரிலே உட்கார வைத்து அவளை அவளுடைய கணவன் எடுத்துச் சென்றார் குதுப்பினாருக்கு நேராக. திடீரென்று 10:30 அளவில் பாஸ்டருக்கு செய்தி வந்தது, உங்களுடைய சபைக்கு வந்து போன அந்த ஸ்திரீ மரித்து போனாள் என்று. என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேரும் ஜாலியாக அங்கே குதுப்பினாருக்கு நேராக போனார்கள். பெரிய அகலமான வீதி, டெல்லிக்கு போயிருந்தால் தெரியும். ஆனால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி போகும் போது கணவனிடத்தில் ஏதோ சொன்னாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்பதற்கு அவன் திரும்பினான். முன்னதாக ஒரு தடை போடப்பட்டிருந்தது, ஸ்பீட் பிரேக்கர் போடப்பட்டிருந்தது. அதை அவன் கவனிக்கவில்லை. வேகமான போன ஸ்கூட்டர் தூக்கி எறியப்பட்டது. அவள் அந்த பக்கம் போய் விழவும் எதிர்த்தாற்போல் ஒரு லாரி வந்து அவள் தலையில் மேலே ஏறி தலை கூட காணக்கூடாதபடி போனதும் சரியாயிருந்தது. இதுதான் நடந்தது. சகோதரியே, சகோதரனே, உன்னை பயமுறுத்தி எப்படியாயினும் திருப்பி விட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. என் தேவன் சொல்கிற வசனத்தை நிரூபிக்கும்படியாக நான் சொல்கிறேன். மனம் திரும்புவதற்கு உனக்கு பலமுறை விக்கிரகங்களை விட்டு, பிசாசுகளை விட்டு, பாவத்தை விட்டு, குடியை விட்டு, சொல்லாத விபச்சார வழிகளை விட்டு திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா என்று தேவன் மனதுருகிறார், அழுகிறார், அலைகிறார், அங்கலாய்க்கிறார், தருணம் தருகிறார். மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்காக்க அவர் தள்ளப்படுகிறார். மறந்து போகாதே. பக்தன் பாடுகிறான், முருகாயோ நெஞ்சமே நாவரண்டு
தங்கமே நீ நையுரே ஏகபரன் கண்ணயந்து எத்தனையாய் ஏங்குரா குருசீனில் அந்தோபரம் கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே எனக்கு ஒரு தாய் தெரியும். நன்றாக விளக்கண்ணை போட்டு ஒரு பிரம்பை வைத்திருப்பார்கள். அந்த பிரம்பை வைத்து தன் பிள்ளைகள் கீழ்ப்படியாத போது அதை தண்டிக்க வேண்டும் என்று போவார்கள். தண்டிக்க வேண்டும் என்று போகும்போது அந்த பிள்ளைகள் சில நேரங்களில் வம்பு பண்ணும், ஓட முயற்சிக்கும். ஆனால் அந்த தாய் ஓட தண்டனைக்கு தப்பி ஓடுவதற்கு முயற்சிக்கிற தன்னுடைய மகனையும் மகளையும் தன் பக்கம் எழுப்பதற்கு ஒன்று செய்வார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பெரிய நீண்ட பிரம்பு வைத்து தன்னுடைய கைகளிலேயும் முதுகலையும் ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள். சில நேரங்களிலே அங்கு ரத்த கட்டு வந்துவிடும், ரத்தமாக ஆகிவிடும். இதை கண்டு அந்த ரெண்டு பிள்ளைகளும் சின்ன தம்பியும் அந்த தங்கச்சியும் ஓடி வந்து, இல்லையம்மா இனி நாங்கள் செய்யவே மாட்டோம், நாங்கள் செய்யவே மாட்டோம் என்று தாயின் காலை பிடித்து கதறி கதறி தேம்பி அழுவார்கள். அவர்களை தூக்கி முச்சமிட்டு செய்யாதீர்கள் மகனே என்று மகளை என்று சொல்லி அந்த தாய் விட்டு விடுவது எனக்கு தெரியும். இதைத்தான் தேவனும் செய்தார். ஐயா, பட்டயத்தை கருக்காக்குகிற அவருக்கு முன்னதாக நீயும் நானும் நிற்பதற்கு எம்மாத்திரம்! பட்சிக்கிற அக்னியான அவருக்குடைய கைகளிலே விடுவது எத்தனை பயங்கரம்! ஆனால் நீ இந்த பட்டயத்தை பார்த்து இன்னமும் விலகி ஓடிவிடுவாயோ? தண்டனையை பார்த்து இன்னமும் விலகி ஓடிவிடுவாயோ? அவரண்டை வந்துவிட மாட்டாயோ என்று சொல்லி மண்ணுயிரை காக்க வந்த அந்த மாதேவன் தன்னுயிரையே கொடுத்து கைகளையும் கால்களையும் உருவ கொத்து கொடுப்படுத்தப்படுகினாலே இன்றைக்கு உன்னை அழைப்பது தண்டனையின் தெய்வம் அல்ல, அன்பு தெய்வம். ஐயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அன்பை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஓடுகிறாய் என்று அர்த்தம். நீ இன்றைக்கு மனம் திரும்பவில்லை என்றால், நீ ஆண்டவரின் பக்கம் திரும்பாமல் பொருளின் பக்கம், உலகத்தின் பக்கம், பிசாசுகளின் பக்கம், மனிதர்களின் பக்கம், உன்னுடைய ஆடம்பரங்களின் பக்கம், உன்னுடைய பச்சாரத்தின் பக்கம், உன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களின் பக்கமாய் ஓடுகிறாய் என்றால் நீ ஒன்று செய்கிறாய் என்று அர்த்தம். என்ன செய்கிறாய்? அன்பு எனக்கு தேவையில்லை, அன்பு எனக்கு தேவையில்லை, அன்பு எனக்கு தேவையில்லை. மனம் திரும்பாத பட்சத்தில் என் தேவனுக்கு அது பெரிய நஷ்டமாகவே மாறிவிடுகிறது. ஐயா, கண்ணீரோடு தான் என் ஆண்டவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, மனம் திரும்பி விட மாட்டாயோ என்று கலங்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறார். என்ன சொல்லப் போகிறார்? அந்த சிறு வயது 7 வயது பையனும் 5 வயது சிறுமியும் தாய் தன்னையே அடித்து காயப்படுத்திக் கொள்கிறதை காணக்கூடாதவர்களாக வந்து கால்களை கட்டிக்கொண்டு அழுது புலம்பி, அம்மா நாங்கள் இனி செய்ய மாட்டோம் என்று சொல்வார்களே, அப்படி சொல்வாயோ? ஓடி வந்து விடுவாயோ? இல்லை என்றால் நீர் எப்படியும் போகும், நான் வரமாட்டேன் என்று
இன்றைக்கு இந்த மைதானத்தை விட்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமலே போய் விடுவாயோ? யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எந்த குடும்பத்தை வேந்தவளாய் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு அன்பு அழைப்பு சிலுவையிலிருந்து வருகிறதையோ நெஞ்சமே. இரண்டாவது, மனம் திரும்ப வேண்டிய ஆட்களை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:20-21 22-23 மறுபடியும் வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில், தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். But this message is not for the outsider, but this message comes for the people, those who are in the church. இது சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு அல்ல, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அழைப்பு. முதலாவது மனம் திரும்ப அழைப்பு தேவ சபைக்கு உட்படாமல் தேவனுக்கு உட்படாமல் வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கிற அழைப்பு. இரண்டாவது அழைப்பு தேவனுடைய சபைக்கு உட்பட்டு ஆனால் தேவ வசனத்துக்கு உட்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவன் தருகிற அழைப்பு. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி என்கிற பெயரை கொண்டதான யேசபேல் என்கிற ஒருத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஆண்டவருடைய ஊழியக்காரரை வேசித்தனம் பண்ண செய்கிறாளாம், வஞ்சிக்கும்படி போதிக்கிறாளாம். ஆண்டவர் அவளுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தார், அவளுக்கு விருப்பமில்லை. ஆகையினால் விரும்பாத பட்சத்தில் கட்டில் கடையாக்கி அவள் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் கூடவே அவளுடனே இணைந்து இசைந்து போகிறவர்கள் தங்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுவேன் என்று சொல்கிறார். நான் சொல்கிறதை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்குள் வந்திருக்கலாம். போன மாதத்துல ஒரு ஊழியக்காரரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். தமிழ்நாட்டில் இந்த வேதனை பெருகி வருகிறபடினாலே நீங்கள் அறிந்திருப்பது நல்லது. ஒரு பெண் தன்னுடைய போதகரிடத்தில் போய், ஐயா என்னுடைய கணவன் என்னை நேசிக்கவே மாட்டேன் என்கிறார், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்னார். வசனத்தின்படி அவர் நேசிக்கிறதற்கான வாய்ப்புகளை உண்டாக்குற வழிகளை அவள் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் நல்ல போதகர் என்றார். அவர் சொன்னாராம், நம்முடைய சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வருகிறார் பிரசங்கத்திற்கு 3 நாளைக்கு, அவரிடத்தில் கேட்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று. 3 நாள் பிரசங்கம் பண்ணும்படியாக ஊழியக்காரர் வந்தார். அவரை வைத்துவிட்டு அந்த போதகரும் அந்த பெண்ணும் போய், ஐயா
இவளுடைய கணவன் இவரை நேசிக்கிறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், இவளுக்கு நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா என்று சொன்ன போது அவர் கண்களை மூடி 5 நிமிடம் ஜபித்தார். ஜபித்து விட்டு சொன்னார், கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வா மகளே என்று சொன்னார். எண்ணெய் கொண்டு வந்து இதை நான் ஜபம் பண்ணி தருகிறேன், இதிலே முட்டை பொறித்து தினந்தோறும் கொடு, உன் கணவன் உன்னை நேசித்து உன் பின்னாலே ஓடி வருவார் என்று சொன்னார். ஐயா, ஆமா, தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே வேசித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, வேதத்தில் இல்லாதவர்களை போதிக்கிற எந்த காரியத்தையும் நான் வேசித்தனமாகவே காண்கிறேன். வேதத்தில் சொல்லப்படாத எந்த அனுபவத்திற்கும் நீ உன்னை விட்டு போடுவாய் என்றால் நீ அதற்கு இசைந்து போகிறாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லாத காலத்தில் வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கும்படியான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படியான காலத்தில் வந்திருக்கிறோம். சபைக்குள் இருக்கிறேன் அருமையான விசுவாசியே, நீ உன்னை இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வித்து போட்டிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக தேவன் உனக்கு தவணை தருகிறார். மனம் திரும்பும்படியாக உன்னை அதிகாரத்தோடு கடிந்து கொள்கிறார் ஆண்டவர். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் என் தேவ வசனத்திலே வெளிப்படாத, தேவ வசனத்தில் தேவதாசர்கள் அனுபவிக்காத எதுவும் எனக்கு தேவையில்லை என்று நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அமெரிக்காவில் டேவிட் காப்பர்ஃபீல்ட் என்று ஒரு மந்திரக்காரன் இருக்கிறான். அவன் இன்றைக்கு ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பலவிதமான ஸ்ட்ரோக்களை நடத்தி தன் பக்கமாக இழுத்து கொண்டு வருகிறான். அவனுடைய பெயர் டேவிட் காப்பர்ஃபீல்ட். அவனுடைய மந்திர காரியங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் தேவனோ என்று நினைக்கும்படியான மந்திர காரியங்கள். என்ன செய்வான், திடீரென்று ஆகாயத்தினை பறப்பான், பறந்து கொண்டிருக்கிற ஒரு பறவையை கீழே எடுத்துக்கொண்டு உங்கள் கைகளிலே கொடுத்து விடுவான். இது ஸ்டேஜில் தான் நடக்கும் என்று எல்லாரும் சொன்னார்கள். கூட்டத்தின் நடுவிலே போய் அதை செய்து காண்பித்தான். அது மாத்திரமல்ல, சைனாவில இருக்கிற மங்கோலியாவிலே ஒரு பெரிய சுவர் இருக்கிறது, சீனாவினுடைய ஒரு பெரிய சுவர், அது மேல ஒரு நடைபாதை இருக்கிறது. இவன் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் ஊடுருவி சென்று விட்டு சொன்னானாம், இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் உயிர்த்தெழுந்து ஊடுருவினார் என்று. அருமையான தேவஜனமே, நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு டேவிட் காப்பர்ஃபீல்ட் சிவகாசிக்கு வந்தால் எத்தனை பேர் அவன் பின்னால் போவீர்கள் சொல்லுங்கள். ஐயா, பீகாரிலே நான் ஊழியம் செய்கிறேன். தாவூத் நகர் என்கிற ஒரு பட்டணத்திலே நானும் என் மனைவியும் ஆரம்ப கால ஊழியத்தில் இருக்கும் போது என்னை காலையிலே 5 மணிக்கெல்லாம் வந்து கதை தட்டுவார்கள். பெருங்கூட்டமாய் மந்திரவாதிகள் வருவார்கள். வந்து என்ன சொல்லுவார்கள், நாங்கள் கத்தியை இந்த பக்கத்திலே பாய்த்து இந்த பக்கம் எடுத்து விடுவோம், வாளை இந்த பக்கத்திலே பாய்த்து இந்த பக்கம் எடுத்து விடுவோம் என்று சொல்லி குத்தி காண்பிப்பார்கள். சாசுகளின் இந்த பழக்கத்திற்கு பெயர் போன பட்டணம் பீகாரிலே தாவூத் நகர் என்று ஒரு பட்டணம். அங்கே இது ஒரு திருவிழாவாக நடக்கும். கத்தி, பெரிய பெரிய வாள்கள் எடுத்துக்கொண்டு, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி சொல்வார்கள், நாங்கள் இதை இந்த பக்கத்திலே உருவை குத்தி இந்த பக்கத்திலே எடுத்து விடுவோம், இந்த பக்கத்திலே ஒன்று இருக்கும் போதே இந்த பக்கத்திலே வலது பக்கத்திலே குத்தி இடது பக்கத்தில் எடுத்து விடுவோம், நீ எதையாயிலும் இதற்கு மேலாக செய்து காட்டுவாய் என்றால் நீ பிரசங்கிக்கிற கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் நம்புவோம் என்று சொல்வார்கள். நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு தேநீர் கொடுக்க கொடுத்து நான் ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். ஐயா, நீ இந்த 6 அடி நீள பட்டயத்தை இங்கே குத்தி இங்கே எடுத்து விடுகிறதாய் காட்டுகிறாய், உன்னுடைய கண்கட்டி வித்தையினாலே அல்லது மந்திரத்தினாலே, அதனால் உனக்குள் நடப்பது என்ன? இந்த பக்கத்திலே 4 வாள்கள், இந்த பக்கத்திலே 5 கத்திகள் குத்தி இந்த பக்கம் வந்தபோது உனக்குள் என்னமாவது நடக்கிறதா என்று கேட்டேன்.
அவன் சொன்னான், எனக்குள் ஒன்றும் நடக்கிறதில்லை, ஆனால் உனக்குள் நடக்க வைக்கிறேன் அல்லவா என்று சொன்னான். நான் சொன்னேன், அதுதான் ஐயா இதற்கும் அந்த பட்டயத்திற்கும் உள்ள வித்தியாசம். நான் வைத்திருக்கிற பட்டயம் முதலாவது என்னை உருவ குத்தி என்னை மாற்றும், என்னை தேவ சாயலாக மாற்றும், மாற மாற நீயும் உன்னை எடுத்து குத்திக் கொள்ளக்கூடியதாக மாறிவிடும். இதுதான் என் பட்டயத்திற்கும் உன் பட்டயத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்று சொன்னேன். அவன் சொன்னான், இது சத்தியம், இதை பிரசங்கி என்று போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் அற்புதங்களை நடப்பிக்கிறவர்கள் வரலாம். இப்பொழுது தமிழ்நாட்டிலே புது புது காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? கீழே விழ வைத்து விடுவார்கள். கீழே விழுந்து மயக்க நிலையிலே அரை மணி நேரம் கிடந்தால் விசுவாசம் பலப்படுகிறது என்று சொல்லி மயக்க நிலையிலே போடத்தக்கதான நிலையிலே ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், படுகிறார்கள். போன வாரத்தில் ஒரு சுவிட்சர்லாந்து தம்பதியோடு ட்ரெயினில் யாத்திரை பண்ணினேன். எனக்கு மிகவும் வேண்டியவர், என் நண்பர், அவர் என்னை நேசிக்கிறவர். அவருடைய மனைவி கீழே விழுந்தபோது என்ன நடந்தது என்று கேட்டேன். என்னமோ ஒரு மாதிரி இருந்தது பிரதர், ஆனால் விசுவாசம் பலப்பட்டது போல இருந்தது சொன்னார்கள். நான் கேட்டேன், இந்த வேதாகமத்திலிருந்து விசுவாசம் பலப்படுவதற்கு நான் பின்னாலே விழுந்து, முன்னாலே விழுகிறது கூட கிடையாது, பின்னாலே விழுந்து நான் மூச்சு போக 3 நிமிடம் கடக்க வேண்டும் என்று எங்கேயாவது எழுதியிருந்தால் நான் 10 தடவை விழுவதற்கு ஆயத்தம் என்று சொன்னேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் என் வேதம் கற்றுத்தருகிற பாடம். என் விசுவாசம் உறுதிப்படும்படியாக சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடக்க 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 அதுதான் என் வேதம் என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக கற்றுத்தருகிற பாடமே அல்லாமல் இதுல இல்லையாத ஒரு அனுபவத்தை யாராயிலும் சொல்லி அதன் மூலம் உன் விசுவாசம் பெருகும், உனக்குள் ஆவியானோட வல்லமை பெருகும் என்று சொல்லி நீ நம்பி இருந்தால் நீ இப்பொழுது மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என் வேதம் சொல்கிறது, அவளோடு விபச்சாரம் செய்தவர்களையும் நான் தண்டிக்கும் நாட்கள். தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், வரும் காலங்கள் கொடிய காலங்கள் விசுவாசிகளே, வரும் காலங்கள் ஆபத்தான நாட்கள், வரும் காலங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏமாந்து போகும்படியான பஞ்சகாவிகளின் காலங்கள். ஜாக்கிரதையா இருங்க. என்னோடு கூட இங்க ஒரு பாஸ்டர் வந்திருக்க முடியும், ஜெல்னை சென்று, அவர் பிரதர் ஆபிரகாமுடைய அண்ணன். அவர் மூணாறிலே கூட்டம் நடத்தினார். கூட்டம் நடத்தும் போது நான் பேச போயிருந்தேன். கூட்டத்தில் எல்லாரும் பாடல் பாடி ஆடிக்கொண்டிருந்தார்கள். திடீர்னு நான் சொன்னேன் அல்லவா, ஆடினாலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும், எந்த ஆட்டம் சரியானது என்று. திடீரென்று கண்களை திறந்து பார்த்தேன், நடுவில் நன்றாக குடும்ப பெண்ணை போல காட்சியளித்து அழகாயிருந்த ஒரு பெண், அவளுடைய ஆட்டம் சரியில்லாமல் இருந்தபோது நான் அவளை பார்த்தேன். அங்கிருந்து ஒரு கத்து கத்தினாள், கத்திவிட்டு நேர முன்னாலே ஓடி வந்தாள். இயேசுவின் நாமத்துல வெளியே போயின்னு சொன்னா, நான் அல்லேலூயா நான் போக மாட்டேங்கிறான். சபையே, வேதனையோடு எச்சரிக்கும்படியாகத்தான் நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய பயங்கரமான காலத்திற்கு நேராக ஜியத்ரா சபை போனது போலவே சபை போய் கொண்டிருக்கிற காலத்தில் நர்மையான ஊழியர்களே, விசுவாசிகளே, அபிஷேகம் பெற்றவர்களே போய்கொண்டிருக்கிறதாக காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் இப்படிப்பட்டதில் நீ இணைந்து மனதை பறி கொடுத்திருந்தா என்றால் தேவன் இன்றைக்கு சொல்கிறார், மனம் திரும்பும்படியாக உனக்கு கவனம் தருகிறேன். சத்திய வேதம் பக்தரின் கீதமையா. அல்லேலூயா. நீங்க தைரியமா சொல்ல வேண்டும், இந்த வேதத்தில் இல்லாத அனுபவங்கள் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. வேத வசனத்திற்கு உள்ளடங்கி வேதத்திலே பரிசுத்தவான்கள் காண்டித்த அந்த காரியம் எனக்கு போதும், இதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ நான்
நானொரு சனியத்த பாய்மரம் அல்லவோ நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ நானொரு சனியத்த பாய்மரம் அல்லவோ மூக்கனி மூகங்கோண வெம்பயிரல்லவோ ஆவியை அருளுமே சுவாமி இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை தேவன் கனி தேடி வருகிறான் கனி தேடி வருகிறான் எங்களை கனி கொடுக்கும்படியான வரங்களை மாத்திரம் அனுபவியும் ஆண்டவரே வரமாகிய உரத்தை போட்டு கனியை மாத்திரம் பெருகி பண்ணவிடும் என்று மாத்திரம் சொல்ல படித்துக் கொள்ளுங்கள் நிலைத்திருப்பீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சுகித்திருப்பீர்கள் என்று ராஜா மகிமைப்படுவார் அல்லேலூயா இதுவரை அன்பின் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளாமல் அன்பரின் காயங்களை பார்த்து உதறிவிட்டு ஓடிக்கொண்டிருப்பாய் என்றார் இன்றைக்கு ஆண்டவரனை பார்த்து மனம் திரும்பி என் பக்கமாய் திரும்பிவிடு என்று சொல்கிறார்